ஜஸ்ட் மண்ணை கொஞ்சம் போட்டுட்டீங்கன்னா சரி ஓகே கமரா கொடுத்துட்டோம் நாங்க மண் போடுற விடுங்க தலைவர் தலைவர் ரெண்டு தலைவர் தலைவர் ரெண்டு கவனா பாக்கணும் நீ முருகாண்டு கும்பிடும் அடுத்ததாக எமது சுதிபிரம் கல்வி அபிவிருத்தி குழுவின் உறுப்பினர் ரவீந்திரன் அவர்கள் சிறு உரையாற்றுமாறு அழைக்கின்றோம். வந்திருக்கும் நாடக சமூக நிலையத்தை
வெளிநாட்டில் இருந்து வந்து இந்த நிகழ்வை சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். நமது கல்வி அபிவிருத்தி குழுவின் தலைவரும் குற்ற விளையாட்டுக்குரிய அறிஞருமாகிய திரு சிவகானந்த் ஐயா அவர்களை மற்றும் நாவலர் சன சமூக சமூகத்தினரை, நாவலர் முன்பள்ளி சமூகத்தினரை மற்றும் ஏனைய பெரியோர்களை உங்களது அனைவருக்கும் எனது மாலை அணுக்கு தெரிவித்துக் கொண்டோம். இன்றைய இந்த நிகழ்வுகள் ஓரளவு சிறப்புற நிகழ்வு அறை பெற்றுள்ள இந்த நிலையில் இந்த சுந்தர் பூங்கா அமைப்பு தொடர்பான சில குறிப்புகளை உங்களுக்கு கூற வேண்டிய கடமைப்பாடு எனக்கு உள்ளது. அந்த வகையில் இந்த நாவலர் சன சமூக நிலையத்தினுடைய வெளிநாட்டில் பதியும் அபிமானிகள் இந்த திட்டத்திற்கென சுமார் 140,000 ரூபாய் அளவில் செலவு செய்துள்ளார்கள். உண்மையில் இந்த தொகை அவர்கள் கடந்த சிரமங்களின் மத்தியில் அங்கே தமது உழைப்பினை மேற்கொண்டு தமக்கு அனுப்பி வைத்த ஒரு தொகை. அந்த தொகையின் மூலம் தம்மால் இங்கே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சிறுவர் பூங்காவை எதிர்காலத்தில் சிறப்புடன் பராமரிக்கப்பட வேண்டிய ஒரு அதி முக்கிய கடப்பாடு ஒன்று நமக்கு உள்ளது. ஆகவே அந்த ஒரு விடயத்தில் நாங்கள் தொடர்ந்தும் இதே கவனத்தை செலுத்த வேண்டும் என்றதை என்ற ஒரு எனது விருப்பினை இந்த சபையின் முன்னே தெரிவிக்க விரும்புகின்றேன். ஏனெனில் நாவலர் பாடசாலை சமூகத்தினரால் மாத்திரம் இந்த சிறுவர் பூங்காவை தொடர்ந்து பராமரிக்க இயலாத நிலைமை தோன்றலாம். ஆகவே இதற்கு பரோபகார உள்ளம் கொண்டு நமக்கு இந்த நிதி பங்களிப்பினை செய்தவர்கள் எதிர்வரும் காலங்களில் இங்கு வந்து இந்த சிறுவர் பூங்காவை பார்க்கும்போது இந்த சிறுவர் பூங்கா பேணப்படும் விதத்தை பொறுத்து தான் அவர்களுடைய மன திருப்தி இருக்கும். ஆகவே அதற்கு இந்த நாவலர் சன சமூகிய சமூகத்தினர் அனைவரும் மிகுந்த ஆர்வத்தை காட்டி இந்த சிறுவர் பூங்காவை பேண வேண்டும் என்ற ஒரு எனது ஒரு மிக தாழ்மையான வேண்டுதலையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்து அடுத்து இந்த நிகழ்வில் இந்த சிறுவர் பூங்கா அமைப்பு நிகழ்வுக்கு இங்கே உதவி செய்து கொண்டிருக்கும் ஏனைய வெளிநாட்டில் வதியும் அனைவருக்கும் நமது கல்வி அபிவிருத்தி குழுவின் சார்பில் நமது நன்றியறிதலை தெரிவிப்பதுடன் சுழிபுரம் ஐக்கிய சங்க சைவ வித்தியாசாலை வளாகத்திலும் இதே போன்று ஒரு சிறுவர் பூங்காவினை இந்த சனசமூக நிலையத்தின் ஸ்தாபகர் திரு அப்புத்துறை அவர்களின் ஞாபகார்த்தமாக அங்கே நிறுவப்பட்டு அதனையும் அவரது வழித்தோன்றர்கள் இப்பொழுதும் பராமரித்து வருகின்றார்கள் என்ற ஒரு முக்கியமான விடயத்தையும் சுட்டிக்காட்டி எதிர்காலத்திலும் இதே போன்ற செயற்திட்டங்களுக்கு வெளிநாட்டில் பதியும் தமது அபிமானிகள் அனைவரும் தமக்கு பூரண ஒத்துழைப்பையும் நிதி பங்களிப்பையும் வழங்கி நாம் எதிர்வரும் காலங்களில் இதுபோன்ற பல செயற்திட்டங்களை முன்னெடுப்பதற்கு தமால் ஆன அனைத்தையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்து நன்றியுடன் குறைவுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வானது எமது சிறுவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. ஏனென்றால் ஒரு மாணவருக்கு கல்வியுடன் சேர்ந்த விளையாட்டே பூரணமான ஒன்றாக காணப்படும். அந்த வகையிலே எமது பள்ளிச்சிறார்களுக்கு சிறுவர் பூங்காவை அமைத்துக் கொடுத்த எமது சுழிவம் கல்வி அபிவிருத்தி குழுவை சார்ந்த ரவி அண்ணே, கண்ணதாசன் மற்றும் கண்ணதாசன் மற்றும் நமது சுழிவம் விக்டோரியா கல்லூரியின் அன்பர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு நமது சுழிவம் அபிவிருத்தி குழுவுக்கு பண உதவிகளை செய்த நமது சுழிவம் வெளிநாட்டு அன்பர்களான தயானந்தன் சுப்பிரமணியம், சித்ரானந்தன் சிவ சுப்பிரமணியம், ஏகானந்தன் சுவாமிநாதன், தாரகன் முத்துகுமாரசாமி, சுதர்சன் முத்துகுமாரசாமி வாழ் நமது
அந்தர்களாகவும் அத்துடன் செந்தில்நாதன் கந்தசாமி இவர்கள் வந்து ஆசிரியர்களால் நமது ஊரை வளர்ச்சிக்காக பாடுபடும் உறுப்பினர்கள். அத்துடன் எமது இந்த சிறுவர் திருநாவோடு மற்ற நமது சூழலை இந்த சூழல் என்பது மிக ஒரு முக்கியமான ஒன்றாக மாறிக்கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே இந்த மரநடுகை இனத்தையும் எமது இந்த நிலவும் நிகழ்வோடு சேர்ந்து ஒழுங்கமைத்ததற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு எமது தலைவரானவர் மிகவும் ஒரு குறுகிய காலத்தில் மிக சிறந்த வேலைகளை இன்று பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதாவது எமது பள்ளி சிறார்களுக்கு நீர் விநியோகம், மற்ற இந்த சிறுவர் பூங்கா, மற்ற இந்த மரநடுகை நிலா ஆகிய நிகழ்வுகளை மிகவும் உன்னதான விடாமுயற்சியுடன் எமது வெளிநாட்டு வாழ் உறவினர்களின் அன்பளிப் பொழுது மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார். அவர்களும் இதே போன்று எமது நூல் நிலையத்திற்கும் விளையாட்டுக் கழகமும் சிறப்புற செயற்பாடும் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கும் எமது நன்றிகள். அத்தோடு எமது நேற்றைய தினம் இந்த சிறுவர் பூங்கா அமைக்கப்பட்ட இடம் வந்து மிகவும் புற்களாகவும் கற்களாகவும் இருந்தது. அதனை எமக்கு சுத்தம் செய்து கொடுத்த எமது சுவிரம்மாள் இளைஞர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிந்து கொள்கிறோம். அத்தோடு நமது நிகழ்வுக்கு ஒளி அமைப்பினை செய்து கொடுத்த பாலு சுவாமி நிறுவனத்துக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிந்து கொள்கிறோம். மற்றது இந்நிகழ்வில் எமது அழைப்பினை ஏற்று குறுகிய மிகவும் குறுகிய அழைப்பினை ஏற்று வருகை தந்திருந்த எமது பெற்றார்கள் மற்றும் விருந்தினர்கள் அனைவருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நிகழ்வு மிகவும் குறுகிய காலத்தில் மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வாக அமைய பெற்றதற்கு இறைவனுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வேறு யாருக்காவது நான் நன்றி கூற தவறினால் அவர்களும் இந்த நன்றிகளை தனிப்பட்ட நன்றிகளாகவும் நமது நிர்வாகத்தின் நன்றிகளாகவும் ஏற்று சிறப்பிட நிகழ்வில் நடத்தியமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.